கன்னி ராசி நண்பர்களுக்கு முக்கியமான இரண்டு கிரகங்கள், அதாவது எதெல்லாம் மறைதோ அந்த கிரகங்களால பணம் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு 12ஆம் பாவாதிபதி, அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கைக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி பணத்தை வாங்கிட்டு போயிருப்பாங்க, இந்தா கொடுக்குறேன்னு சொன்னவங்க ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதெல்லாம் இப்போ பணம் வரும். தொழில் ரீதியாக இரண்டாம் பிரான்ச்சு வேறு வேலை கிடைக்கும், இந்த வேலை வேண்டவே வேண்டாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி உங்கள் பாஸ் கிட்ட சண்டை போட்டு வெளியே போய் புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேச்சில் ரொம்ப சூடாக பேசுவீங்க. ஒரு சில பேருக்கு இந்த வாய் பகுதிகளில் சூட்டின் காரணமாக பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விட்டமின் கம்மியானதுனால வாயில் புண்ணு வரும் ஒரு சில பேருக்கு. அதேமாதிரி ரொம்ப காரமாக சாப்பிடணும், உஷ்ணமாக சாப்பிடணும், உப்பு ஜாஸ்தியாக போட்டு சாப்பிடுவீங்க, இப்படிலாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நன்மையை தரும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நன்மையை தரும். உணவு பதார்த்தங்களில் உஷ்ணம் குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சொல்வாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசும்பொழுது தெரியாமல் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டோன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுவது அப்படிங்கிறது இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மிக முக்கியமான கிரகம் அப்படின்னா உங்களுக்கு புதன் தான். ஏன்னா புதன் தான் உங்களுக்கு லக்னத்துக்கும் பத்தாம் பாவாதிபதியும் இருக்கார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுப்பார், கௌரவத்தை கொடுப்பார். கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய தொழில், ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வழக்கு, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி, பாட்டு, இயல் இசை, நாடகம் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, வழக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். கவர்மெண்ட் மூலிமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள், சவால்கள் எல்லாம் காணாமல் போயிடும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 9ஆம் பாவாதிபதியும் இருக்கார், 2ஆம் பாவாதிபதியும் இருக்கிறார். அதாவது தன கணக வஸ்து காரகனாக இருக்கார். அவர் வந்து நல்ல பணத்தை கொடுக்க போகிறார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த பொருத்தம் சொல்லுவாளே, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ நினச்சி நீ என்னை புரிஞ்சுக்கணும், நான் கண்ணில் பார்த்தேன்னா இதான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஆனால் வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான வஸ்துக்கள், அருமையான ஒரு டிவி, சோஃபா செட்டு வாங்கி போடுவீங்க, அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஒரு சில பேர் வீடு, வண்டி, வாகனங்களுக்காக செலவு செய்வீங்க. வாங்குவதற்கான வாய்ப்புகள், அதன் மூலியமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பணம் பல விதத்தில் வரும். அதே மாதிரி சுப செலவுகள், சுப விரயங்கள் நன்றாக நடக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. இந்த வாரம் சந்தோஷமான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து வச்சுக்கிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. திடீர் ப்ரமோஷன் வந்தாலும் ஆச்சரியப்போகக்கூடிய வாய்ப்புகளில். அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாம் கலந்த கலவையாக கன்னிராசி நண்பர்கள் இருக்காங்க. கன்னிராசி நண்பர்களில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிரிகள் எல்லாமே காணாமல் போவாங்க. அதே மாதிரி உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும், உங்கள் தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்கும் முக்கியத்துவமே இல்லாமல் இருக்கிற நிலைமையில் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கேட்டாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த தொய்வு அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. நல்ல பண வரவு அருமையாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சில சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும். கன்னிராசி நண்பர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கார். முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ராசியான நிறம் பச்சை, ராசியான எண் நம்பர் 7.